ஹலோ காய்ஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு கேமோ. அடே பைத்தியக்கார பிள்ளை, என்னடா இது மறுபடியும் அதே தம்ப்நெயில், எங்களுக்கு தான் ஐடி போச்சுன்னு தெரியுமேடா அப்படின்னு பாதி பேர் சொல்லுவீங்க. சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, ப்ரோ பிராங்க் பண்றீங்களா, என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க ஐடி போச்சு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு கேக்குறேன், ஐடி போச்சுன்னு ஐயோ 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 ஐடி போச்சு அப்படின்னு அழுதுகிட்டா சொல்ல முடியும் இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். ஒரு மனுஷன் சிரிக்கவே கூடாதா, சிரிச்சு கேட்டா பிராங்க்ன்றாங்க, இல்ல வியூஸ் காண்டி ஐடி போச்சுன்னு சும்மா சொல்றாங்கன்றாங்க. என்னது இது ஐடி போச்சு, நான் எடுத்தாலும் வந்து உங்கள்ட்டே சொல்ல போறேன், ஐடி எடுக்கலாட்டியும் உங்கள்ட்டே சொல்ல போறேன். ஏன் இதை சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு, அதை உங்கள்ட்ட சொல்லக்கூடாதா? சில பேர் வந்துட்டு ப்ரோ இந்தாங்க ப்ரோ என் ஐடி இருக்கு ப்ரோ, இதுல பிளே பண்ணி தொலையண்டா ஏன்டா அப்படி அப்படின்னாங்க. அந்த நல்ல உங்களுக்கு நன்றி, உங்க ஐடி நீங்களே பிளே பண்ணுங்க, நான் இந்த ஐடி வாங்க முடியலாட்டி என்ன, இந்த ஐடினாலே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து நான் ஒரு 100 ஐடி ஸ்டார்ட் பண்ணாலும் போயிட்டு போகுது. அய்யோ ஓவரா பேசுறமா, 100 ஐடியில எந்த கலெக்ஷனுமே இருக்காதே, எப்படி அடிக்கிறது? ஆமாங்க, இப்ப வேற நல்ல கலெக்ஷன் இருந்த ஐடியை வச்சு விளாண்டா நல்லா அடிச்சு தெரிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. கன் ஸ்கின்னு டிரெஸ் சொல்லல, கன் ஸ்கின்னு கன் ஸ்கின்னு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா விட்டு வெளுத்து வாங்கலாம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃபுல்லா முழுக்க முழுக்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இதுல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன, இது நம்ம யாரா இருக்கலாம் பாத்தீங்கன்னா, நானு சதீஷே அப்புறம் பாக்ஸரு, என்னடா அது மூணு பேர் தான் இருக்கோம், டேய் என்னடா ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு மூணு பேர் தான் இருக்காங்க. அட பைத்தியக்காரன் இன்னொருத்தேங்கடா, மகி மகி பைத்தியக்கார பிள்ளை எங்க போனான் தெரியல, டவர் இல்லையோ, இந்த ஒருத்தர் இருக்காட்டா கோடி மாப்பிள கோடி மனுச்சுக்க தெரியாம ஓச்சிக்கல எடுத்து விட்டேன், அதனால பிடிச்சிட்டு போலக்க சாத்தக்கூடாது. இந்த வீடியோ என்னவென்றால் மனசம் எல்லாரும் லைக் கொடுத்துருந்தேன், நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் காரில் வந்துருக்கேன், அடே சார் எங்க சார் போது காரே டே நிறுத்தா சேர்த்துட்டான், எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, செவலே நீங்க என்ன சொல்ல இப்ப கேம் லாகின்ல இருக்கேன்ட்ட அந்த ஐடி எடுத்தவங்க உள்ள வரமாட்டான்னு சொல்லிட்டாங்கட்ட, ஆள்லாம் புடிச்சு பேசியாச்சு, ப்ரோ தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோ, நான் ஐடியை திரும்ப தந்துடுறேன் ப்ரோ, என்னை பத்தி எதுவும் பேசிடாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ சொன்னாங்க. அப்ப எங்க அம்மா வேற கூட இருந்தாங்களா என்னடா அந்த பேசுறதுல, எங்க அம்மா கேட்டு டே விடுங்களா அவன் சொல்றது உண்மையோ பொய்யோ அதை அவனை அப்படியே ஃப்ரீயா விடுங்களான்னாங்க. அதோட அதை விட்டுட்டு அவங்க தான் சொல்லியிருக்காங்க, என்ன ஒரு இருங்க ப்ரோ ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள உங்க ஐடி உங்க கையிலேயே திரும்பி வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் அதை நடந்தா உங்கள்கிட்ட தானே சொல்ல போறேன், நடக்கலாட்டி உங்கள்கிட்ட சொல்ல போறேன், யாரு பத்த பிள்ளையோ வந்து நம்மள்ட்ட அடி வாங்கிட்டு போறாளே, சைலன்சர் மாதிரி இருக்கும் எங்க இருக்கும் தெரியலையோ மாப்பிள்ள, அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப ஒரே சிம்பிளி அது நம்ம எதுக்காண்டி, நான் வீடியோ ஐடி பாஸ்வேர்டு யாராவது சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்றப்ப கூட நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன், யாராச்சும் என்ன என் பேரை சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க உங்க ஐடி பாஸ்வேர்டு வாங்கிட்டா நான் என்ன பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்க. தப்புன்னு உங்க ஐடி பாஸ்வேர்டு வாங்கிற கூடாதே அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் என் ஐடி போச்சு, என் ஐடியில் விளாட்றவங்கள நம்பாதீங்கன்னு. ஆனா இப்ப நான் மட்டும்தான் உள்ள வர முடியும், வெயிட் பண்ணுங்க, ஒரு மூணு நாள்ல ஐடி கோயிந்தா ஆனாலும் உங்கள்ட்ட சொல்றேன், கோயிந்தா கோயிந்தான்னு வந்து ஐடி எடுத்துட்டாலும் ஐடி எடுத்துட்டேன்றத உங்கள்ட்ட சொல்ல போறேன். ஆனா இந்த ஐடியில இப்போதைக்கு இன்னைக்கு நினைச்சாலும் நான் வந்து பிளே பண்ணலாம், இப்ப வந்து நினைச்சாலும் நான் பிளே பண்ணலாம், ஏன்னா ஐடி லாகின்ல இருக்கு, நம்ம கேம்ல ஐடி லாகின்ல இருக்கா, அதனால பிளே பண்ணலாம். லாக் அவுட் கொடுத்துட்டோம்னா இனிமே கேம்ல போய் லாக் அவுட் கொடுத்துட்டோம்னா இனிமே நான் இந்த ஐடிக்குள்ளே வர முடியாது, ஐடி திரும்ப நம்ம கைக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த ஐடியில வர முடியும். எப்பாடா ஒரு வண்டி கிடைச்சிருச்சா, நடந்து நடந்து மூச்சு வாங்குதுடா, டேய் வண்டியில வந்து ஏறுங்கடா, கத்திரி வெயில கத்த விளாதீங்கடா. அதுக்கப்புறம் என்னன்னா, உங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு சொல்லணும், என்ன சொல்ல மறந்து விட்டோம் என்றால், அதாவது நம்ம மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது இன்னைக்கு நேற்று நிறைய பேர் பொங்கல் வச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா ஆடு மாடு வளர்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு தான் பொங்கல் வைப்பீங்க, நான் இந்த வருஷம் பொங்கலே நாங்கள் வைக்கிறேன், அது ஒரு காரணம். அதாவது அது ஒரு காரணம் நான் அப்புறம் சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் என்ஜாய் பண்ணிருப்பீங்களா, இங்கே யாரும் எனக்கு பொங்கல்லாம் தரல பார்த்துக்கிறேன், மொத்த பேருக்கு இருக்குது. அதே மாதிரி இதே மாதிரி வேகம் வந்து நான் அடுத்த பொங்கலில் சிறப்பாக செய்வோம், ஏன்னா பார்த்துக்குவோம் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. இந்த மாட்டு நான் போய் தள்ளிக்கட்டு பார்க்க போறேன், மஞ்சள் ரொட்டை பார்க்க போறேன், அங்கிட்டு போய் யார் அடிவாங்களையா, ஒரு நிமிஷம் இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன், அடே அங்கிருப்பவனே எங்கடா ஓடுறீங்க, என்ன குளோவால் குளோவால் எங்ககிட்டே குளோவால் இறங்கி சாத்துக்கடா, மொத்த பேரையும் போடு போடு அடி போடு, சாமடிக்கிறான் சேர்த்துட்டாடா அப்படி போடு அப்படி போடு.
அதாவது நேத்தே நான் வீடியோல சொன்னேன், மஞ்சு விரட்டு ஏதாச்சும் பார்க்க போனீங்கன்னா மாடு பிடிக்கிறவங்களை விட வேடிக்கை பாக்குறவங்களுக்கு அடி ஓவரா இருக்குன்னு சொன்னேன், யாராச்சும் கேக்குறீங்களா? இதே மாதிரி நான் சொல்றது என்ன, ரோசா பூவே காண கையில அட பாவீங்களே, கையில அந்த ரோஸ் குடுக்கற அமௌண்ட் எடுத்தா வெறும் கையிலே வருது ரோச காணவடா, என்ன பண்றது நானே பயந்தவன்டா அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கங்க இப்பெல்லாம் என்ன நடக்கு தெரியுமா, நாங்களும் போயிருக்கோம் வேடிக்கை பாக்குறவங்க அடியுமா அடி விடுவோம், ஏன்னா மாடு அங்கிட்டு ஓடி அந்த வேடிக்கை பாக்குறவங்க மேலதான் பாயும், அதுக்கும் தெரியும் போல எவன் தம்பி பீஸ்ன்னு, தம்பி பீஸ பாத்து பாந்துறேன் அதனால பாத்துக்குங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. வேடிக்கை பார்த்தமா இருந்த இடம் தெரியாம இருந்துட்டு வந்துடணும். ரே எவன்டா அவன் வண்டியில ஏறல ஏறா தோணிய, என்னடா நீ எல்லாத்துலயும் லேட் பிக்க பாருக்க பைத்திய கரப்பையில, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கவில்லை என்றால் நான் வேற மாதிரி ஆகி போயிரும். நான் பொங்கல் அன்னைக்கு சும்மாவே வியூஸ் வர மாட்டேங்குது, வரவங்களும் லைக் போட மாட்டீங்களா, இது என்ன போங்க இருக்குது, பொங்கல் அதுமா நிறைய பேர் நிறைய என்ஜாய்மெண்ட்ல சுத்தி திருவாங்க, அதுல நம்ம வீடியோ பார்க்க எங்க நேரம் இருக்கும், அதனால் நீங்க என்ன பண்ணணும், அடே நம்ம பைத்தியக்காரன் வீடியோ போட்டாண்டா அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கே ஷேர் பண்ணி விட்டுருங்க, நோட்டிபிகேஷன் பண்ணா என்ன நீங்க ஷேர் பண்ண மாட்டீங்களா, இவ்வளவு பேசுறேன் எல்லாத்தையும் சொல்றேன் ஒரு ஷேர் பண்றதுக்கு என்ன செய்யா, ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு அஞ்சு பேர் ஷேர் பண்ணி லைக் கொடுத்து விடுங்க, என்னது ரொம்ப உரிமையா கேட்கும். ஆமா நான் உரிமையா கேட்பேன், வேற வழிகளே கிடையாது, இதே எங்கடா இருக்கீங்க இனிமே, இதே எனக்கு வேற பாயிண்ட் வரலா, ஏதாச்சும் ஒருத்தன் கூட வந்தீங்கன்னா அவனை வச்சு பேசிடுவேன்ல, என்ன நீங்க கட்டுறதும் பெற்றதும் வாழ்ந்து கட்டுறதும் விட்டு விட்டு இப்படி பண்றாங்க, அடையா எங்க என்ன சொல்றீங்க கொடுக்க முடியாதுரா அப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்கடா என் வண்டி அவங்க அங்க இருக்கா, இந்த வந்துட்டேன் தோனே வண்டியில ஏறுங்க, என்ன நீங்க யோசிச்சுக்கிறீங்க, ஏறா பைத்தியக்காரப்பட வண்டி ஏறுக்கா, மையே மைய உயிரோட தானே இருக்க வந்து வண்டியில ஏறு, அப்புறம் ஏறு, டேய் டேய் வாழ வேமாடா நாளா நம்பரே பைத்தியக்காரா, டேய் வந்து வண்டியில ஏறியா இல்லையா, ஐயோ ஓடி ஏற முடியாதோ வண்டி நிறுத்துறா நம்மதே ஓட்டுறமா, ஐயோ போடுறா பிரேக்க இந்த போடுறேன் பாரு, அங்க எங்கடா பிரேக்கு காணா, இங்க இங்க அந்த இருக்கு இந்த இருக்கு அமைக்கிட்டேன் பாரு, அப்படியே பின்னாடி வா, வரலாமா 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 பின்னாடி வா, டே மையே வேமா ரன்னிங்ல ஏறி தொழடா வண்டியில, ஏறா 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 அட்டாக்கி போன வேணாம் ஏறா சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, போடுறா ஏறா ஏறி தொழா, அட யாராவே டே நண்டு மண்டக்காரா ஏறிட்டியா, சாரிடா சாரா மையே பாக்கலடா, அதுக்கப்புறம் யார் தெரியுமாவே ரூபன் தம்பி, ரூபன் தம்பி விடலாமா, ரூபனே வச்சு செய்வான் அவன் தம்பியா, நான் விடுவோமா, விடவே மாட்டோம், எங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, என்னைக்குமே எதா இருந்தாலுமே ஜாலியா இருப்போமே, என்ன சொல்றீங்க, நல்லது செய்யுங்க நான் உங்களை என்னைக்குமே சொல்ல மாட்டேன் சரியா, கெட்டது மட்டும் செய்யாதீங்க, நம்ம ஃபேமிலி என்னைக்குமே யாருக்கும் ஒரு சின்ன தீங்கு கூட செய்யக்கூடாது சரியா, நல்லது செய்யலையா பிரச்சனையே கிடையாது, தப்பு செஞ்சாதான் பிரச்சனை, அதனால நல்லது செய்யாம இருங்க, செய்யாம இருங்க இல்ல செய்யணும்னு ஆசை இருந்தா செய்யுங்க, கெட்டது மட்டும் செய்யாம இருக்கும் சரியா, நான் ஏதோ உழம்பிக்கிட்டு இருக்கல, நல்ல கருத்தை மட்டும் எடுத்துக்கணும் சரியா, அதாவது நல்லது செய்யாம இருந்தாலும் பரவாயில்லைங்க கெட்டது மட்டும் செஞ்சிடக்கூடாது சரியா, பிடிச்சி ஜெயில போட்டுருவோம், மொத்த பேரையும் பிடிச்சி ஜெயில போடு அப்படின்ற மாதிரி, அடியோ அடிதான் இந்த வந்துட்டோ மாப்பிள ஏத்ரா ஏத்ரா, ஐயோ ஐயோ சந்தில போயிட்டேனே, சந்தில சிந்துவாட போறேன் சித்தப்பா, அடே அடே என்ன ஏறிட்டு மாறுங்க தெரியாமட்டேன், டேய் நான் யார் தெரியுமா, அதாவது அடி வாங்கணும்னா அண்ணன் என்னன்னு கத்திருந்த அடிச்சு விட்டோம்னா, டோ நாங்க யார் தெரியுமா, நாங்க ஆடி பார்ப்போம்ல அங்க ரைட்டா, என்ன சொல்லிட்டு நல்லா நிறைய இது இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன என்ன இருக்க எல்லாமே சொல்லித்தரேன், அதாவது ஒரு இடத்துல ஓவர் அடி விழுந்துச்சுங்களேன் ஃப்ரெண்ட் ஆயிருங்க, பூச்சமே பலவன கேமு தானே ஜாலியா இருப்போம், என்னென்ன பண்ணா நல்லா இருக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க கேம்ல, ஆனா அடுத்தவங்க மனசு புண்படுற விதமா ஒண்ணு கூட பண்ணிடக்கூடாது சரியா, கொடுத்து போட்டு தள்ளிடுவேன், அடே அடே கருத்து சொன்னதுக்காண்டி வண்டியை விட்டுட்டு எடுத்துட்டீங்களே, ஒரே ஒரு கருத்து தானே சொன்னேன் வண்டியை விட்டுட்டு எடுத்துட்டீங்களா, அடே பைத்தியக்கார தோணி, ஐயோ நீ கருத்தே பேச மாட்டேன்டா இனி ஏத்தி போங்களா, டேய் சத்தியமா சொல்றடா ஏத்தாம போனீங்க அடி வாங்கி செத்துவீங்களா, அடே சொல்றேன் ஐயோ என் வண்டி அளந்து எடுத்துட்டு போறா இல்ல, அடே இருடா நான் இங்க வந்து வந்துருக்கடா, ஐயோ கதற விடுறாயிலே, அடே இருங்கடா இங்க 11 கிலோ எடுத்துருக்கா மாப்பிள மாப்பிள, இன்னும் மூணு பேர் இருக்காடா, 3 கிலோ எடுத்துனா 14 கிலோ ஆயிரும்டா, அடே இருங்கடா சரி 11 கிலோ எடுத்துருக்கடா, ஏதாவது சண்டைக்கேத்து நான் வரடா, இது வழி போறது இல்லையே தண்ணி வழி போனா அடிப்பாங்கிற, ஐயோ மாப்பிள மாப்பு என்னடா இங்க சண்டை, இந்த வண்டி இறங்கிட்டா இறங்க ஆட்டோ விட்டு இறங்கடா, எனக்கு எனக்கு தெரியல.
ஒரு அஞ்சு பேர் ஷேர் பண்ணி விட்டுருங்களா.